படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னோட படங்களுக்கு சமீப காலமாக மக்கள் கொடுத்த வரவேற்புக்கு என்னோட நன்றி. எங்களோட பயணம் கடையற தாக்கத்தில் தொடங்கிச்சு. நிச்சயமாக எனக்கு என்னோட கெரியரில் ஒரு மைல்கல்லான ஒரு படம், ஒரு நடிகனாக வேற ஒரு பரிமாணம் கொடுத்த ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் கடன் மூலியமாக இணைந்தோம். இன்னைக்கு மக்கள் இவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் இவ்வளோ பெருசாக நாங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அது இருக்கும்னு நினச்சோம், பட் இது ரெட்டிப்பு சந்தோஷம். ஒரு நல்ல படம் எப்போதுமே தோற்காது. அதுக்கான எப்போதும் மக்கள் வந்து அதுக்கான ஒரு வரவேற்பு எப்போதுமே இருந்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் மக்கள் கிடைச்சிருக்கேன் வந்து மக்களை நேராக சந்தித்து அவங்க நன்றி சொல்லணும். இங்கே நாங்கள் ஃபுல் ட்ரிப்பும் போயிருக்கோம், கோயம்புத்தூர் போனோம், அதுக்கப்புறம் சேலம், இப்போது திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை போகிறோம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் போகிறோம். ஸோ ரேட்டிங் விசுவாசம் அபாரமான வசூல், அது எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது எங்கள் தியேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்த படங்களில் எந்த படத்தையும் நான் குறை சொல்ல விரும்பலை, பட் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வசூல் இல்லை. அதை மாற்றி இந்த பேட்டை விசுவாசம்க்கு அப்புறம் கடந்த ஒரு 6-7 வாரங்களில் அருண் படம் அல்லது மகிழ் திருமணி படம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. என் பையன் சொல்கிறார் அது மகிழ் திருமணி படம்னு சொல்கிறான். அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய படம் ஒரு கிராண்ட் சக்ஸஸ் சார். தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ரெடி டு டிக்ளேர் ஒரு 8-10 கோடி ரூபா பண்ணும் சார் அந்த படம். இது இந்த இந்த ஒரு அருண் சொன்ன மாதிரி இந்த ஒரு அதாவது ஒரு எக்ஸாம் டைமு, இது ஒரு ஒரு ஆட் டைமு, கொஞ்சம் ஒரு மாதிரி கலெக்ஷன் ஒரு பெருசாக இல்லாத டைமில் அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ நேத்தி கூட அந்த மார்வெல்ங்கிற ஒரு படம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் பண்ணியிருக்கு. நேத்தி கலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது கூட இந்த உட்காந்துருக்காரு மரியாதைக்குரிய விநியோகஸ்தர் எங்கள் திருச்சி அசோசியேட்டோட செக்ரட்டரி, அவர் தான் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். நான் ரொம்ப கலெக்ஷன் பிகரை ஒரிஜினலாக சொன்னேன்னா அவர் கோவப்படுவார். பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு அளவில் 8 crores கிராஸ் பண்ணும் சார். இது ஒரு என்ன சொல்றது, நான் வந்து தியேட்டர்காரனா இதை வந்து நான் வந்து சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். வெளிப்படையா பேசுறது.